அமைச்சர் முத்துசாமி அவர்கள் திரும்பவும் இன்னைக்கு சர்ச்சைக்குரிய விதமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 7 to 9 காலையில வந்து அந்த கடினமான வேலைகளை செய்யறவங்களை வந்து குடிக்கிறவங்களை வந்து குடிகாரர்கள்னு சொல்லாதீங்க, என்னால அதை பொறுத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலங்காத்தால எந்திரிச்சோட காப்பி குடிக்கிறது போல சரக்கு அடிக்கிறவங்க குடிகாரன் சொல்லாம என்னங்க சொல்லுவீங்க நீங்க? இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க, கடுமையான உடல் உழைப்பு கொடுக்கறவங்க அன்னைக்கு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு திரும்ப ஈவினிங் வீட்டுக்கு வரப்ப ரொம்ப அசதியா இருக்கு அப்படின்னா, அவங்க ஏதோ கொஞ்சம் சரக்கு அடிச்சுட்டு படுத்து தூங்குவாங்க. இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். காலையில வேலைக்கு போவேலயே நீங்க வந்து சரக்கு அடிச்சுட்டு போனீங்கன்னா அந்த வேலையை உங்களால திறம்பட செய்ய முடியுமா? இன்னொன்னு நீங்க குறிப்பா சொல்றது வந்து கட்டுமான பணி சொல்றீங்க. இந்த கட்டுமான பணியில செய்யறவங்க 2வது மாடி 3வது மாடி அந்த மாதிரி அடுக்கடுக்கான மாடிகள்ல வேலை செய்யறவங்க, இந்த தண்ணியை போட்டுட்டு அவங்க நிதானம் தவறி கால் தவறி கீழே விழுந்தாங்க, ஏதோ அவங்களுக்கு உடல் ஊனமாச்சு, உயிரிழப்பாச்சுன்னா குடிச்சிட்டு அவங்க விழுந்து இறந்தாங்கன்னா அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்காதா இல்லையா? இது ஒரு அமைச்சரா இருந்துட்டு நீங்க எப்படி வந்து இந்த மக்களை வந்து நீங்க தவறான முறையில வந்து நீங்க வந்து வழி நடத்துறீங்கன்றது நிச்சயமா புரியல. இன்னொன்னு, காலையில 7 மணிக்கு வந்து அவங்க சரக்கு அடிச்சாங்க அப்படின்னா எப்படி அவங்களோட மூளை வந்து ஷார்ப்பா வேலை செய்யும், அவங்க எப்படி போய் அந்த திறம்பட அந்த வேலையை செய்வாங்க? அடுத்த விஷயம், இந்த கட்டுமான பணியில கூட இருக்கிறவங்க எல்லாமே மகளிர் கூட இருக்காங்க. இந்த குடிச்சுட்டு வேலை செய்யறவங்க பக்கத்துல அந்த பெண்கள் வேலை செஞ்சா அந்த பெண்களுக்கு எந்த விதமான உளவியல் பாதிப்பு, அவங்ககிட்ட எந்த அளவுக்கு மிஸ்பிகே போடுவாங்க, இத்தனை விஷயம் இருக்குல்ல. இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எதையுமே யோசிக்காம திரும்ப திரும்ப இதை பத்தியே நீங்க பேசுறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான மக்களை பத்தின புரிதல் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். நம்ம தமிழக தாய்மார்கள், தமிழக பெண்கள் அனைவருக்குமே திமுக ஆட்சியை நினைத்தால் மிகவும் கோபமாகவும் வெறுப்பாகவும் திமுக ஆட்சியை வெறுக்கும் ஒரு நபராகவும் தமிழ்நாட்டு பெண்கள் மாறி வராங்க. இதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கிற முத்துசாமி அவர்கள் வந்து புதிய மது கொள்கை அப்படின்னு சொல்லி காலையில 7 to 9 சாராயத்தை விற்கும் ஒரு செயல்களில் ஈடுபடலாமா அப்படின்னு பிரஸ் மீட்டில் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. இது தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியில ஒரு மிகவும் ஒரு முகம் சுளிக்கும் செயலா தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம தமிழக அரசு மேல, திமுக அரசு மேல, திராவிட மாடல் அரசு மேல தமிழ்நாட்டு பெண்கள் ஏற்கனவே கோபமாக உள்ளார்கள். எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அனைத்து விதமான குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒத்த பைசா கூட தரல. அதுக்கப்புறம் வந்து தகுதியான பெண்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபான்னு சொல்லி மறுப்புனாங்க. அதுவும் இப்போதைக்கு தருவாங்களா இல்ல எலெக்ஷன் வர நேரத்துல தான் தருவாங்களா அப்படிங்கிறதும் சரியா தெரியல. இது இல்லாம மகளிர்களுக்கு வந்து பேருந்துல வந்து இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப சமீபத்துல ரைடு நடந்துட்டு இருக்கிற அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து ஓசியில போறீங்கன்னு தமிழ்நாட்டு பெண்களை எல்லாம் கேவலப்படுத்தினாரு. தொடர்ந்து இது மாதிரி தமிழக பெண்களை இந்த திராவிட மாடல் அரசு கேவலப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இது தமிழ்நாட்டு பெண்கள் மிகவும் கடுப்புல இருக்காங்க திமுக ஆட்சி மேல. அதனை வெளிப்பாடுதான் இந்த வீடியோ. இந்த பெண் பேசிய வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த திராவிட மாடல் அரசுக்கு உரைக்கும் வகையில இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you, friends.